या सृष्टिः स्रष्टुराद्या वहति विधिहुतुं या हविर्याचहोत्री येद्वे कालं विधत्तः श्रुतिविषयगुणा या स्थिता व्याप्यविश्वं यामाहु सर्वबीजप्रकृतिरिति यया प्राणिनः प्राणवन्तः प्रत्यक्षाभिः प्रपन्नस्तनुभिरवतुवस्ताभिरष्टाभिरीशः तव कुसुमशरत्वं शीतरश्मित्वमिन्दोः द्वयमिदमयतार्थं दृश्यते मद्भिदेषु विसृजति हिमगर्भैः अग्निमिन्दुर्मयूखैः துவமபி குசுமபானாம் வஜ்ரசாரி கரோஷி. இந்த ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம். அதாவது குசும சரத்துவம் சீதரஷ்மித்வம், புஷ்பம் போல ஒரு அம்புகளை வைத்து கொன்றவன் மன்மதன், குளுமையான கிரணங்களை கொண்டவன் சந்திரன், அப்படிங்கிற அந்த இரண்டு விருத்த தர்மங்கள் இருக்கு அவன்கிட்ட. ஏன்னா அதுக்கு அங்கு இருக்கிற தர்மத்துக்கு விருத்தமான காரியத்தை உற்பத்தி பண்றான். சீதமான கிரணத்தை வச்சுட்டு அக்னியை வந்து கொடுக்குறான். அதாவது விரகிகள் வந்து வேறு விதமா பார்க்கறா அந்த இதை அப்படிங்கிறதுக்காக சந்திரனை பார்க்கறா. சந்திரனிடத்துலேருந்து அக்னி வர மாதிரி இவாளுக்கு தோன்றது. அதே அந்த குசும பானம் புஷ்ப பானங்கள்ங்கிறது வஜ்ரம் போல இடி மாதிரி இடிக்கிறது, அல்லது அந்த இது டைமண்ட் எவ்வளோ ஒரு ஷார்ப்பாக இருக்குமோ, எவ்வளோ கல் மாதிரி இருக்குமோ அது மாதிரி இவாளுக்கு வந்து இடிக்கிறது, சுகுமாரமாக இல்லை அப்படின்னு சொல்லி விருத்த காரியமான உற்பத்தி பண்றான் அப்படின்னு சொன்னார். ஏன்னா துஷ்யந்தன் விரகத்துல இருக்கார், சகுந்தலைய பார்க்கணுங்கிற ஆசையில இருக்காருங்கிறதுனால துஷ்யந்தனுடைய ஒரு இது சாலிலாக்கி. இதுல வந்து இந்த பரிக்ரமிய அவலோக்கியக்கு முன்னாடி என்னன்னா இன்னொரு ஒரு பிரக்ஷிப்த ஸ்லோகம் இருக்கு. ஜஸ்ட் ஜென்ரலி எல்லா பிரக்ஷிப்த ஸ்லோகத்தையுமும் பார்த்துடலான்னு தான் ஒரு மேலோட்டமா. அனிஷம் அபி சொல்லு. அத்யாபினூனம் முடிச்சிட்டோம். அந்த அத்யாபினூனம் ஹரகோப வன்னிஸ்வை ஜ்வலத்யௌர்வ இவாம்புராஷம் அது முடிச்சிட்டோம். ஓகே, வெயிட் வெயிட் வெயிட். இந்த தவ குசுமசரத்துவம்க்கு அப்புறம் இது என்ன இருக்கு? இந்த அனிஷம் அபி மகரகேதுஹு அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? ஆமா, அதுதான் இப்போ அனிஷமாபி மகரகேதுர் மனசோ ருஜம் ஆவகன்னு அபிமதோமே யதி மதிராயத நயனாம் தாம் அதிகிருத்திய பிரஹரதி இதி. அந்த ஸ்லோகம் தானே? ஓகே. அனிஷம மகரகேதுஹு மனசா ருஜம் ஆவகன்னு மே அபிமதா அனிஷம் யதி மதிராயத நயனாம் தாம் அதிகிருத்திய பிரஹரதி. எனக்கு வந்து என்ன ஒரு மனசுக்கு ஒரு துன்புறுத்தலை ஏற்படுத்துறானோ மகரகேது மன்மதன்னுங்கிறவன், அவளுக்கும் இந்த மாதிரி ஒரு துன்புறுத்தலை ஏற்படுத்தினான்னா எனக்கும் சந்தோஷமா தான் இருக்குங்கிற மாதிரி அது அண்டர்ஸ்டுட்டு மே அபிமதா. ஸோ மகரகேதுஹு மன்மதன் மே எனக்கு ஒரு மனசா ருஜம் யதா அனிஷம் ஆவஹதி ததா, என்னுடைய மனசிற்கு எவ்வாறு அனிஷம் தினமும் ஒரு ருஜம் ஒரு கஷ்டத்தை அனிஷம் தினந்தோறும் ஆவகன்னு ஏற்படுத்தி கொண்டு, அதே சமயத்துல எதி ஒருவேளை மதிராயத நயனாம் தாம் மதிராயத மதிரா மாதிரி ஆச்சரிக்கக்கூடிய, அதாவது இன்டாக்சிகேட்டிங் ஐஸ் அவளுக்கு இருக்கு, நல்ல கவரக்கூடிய கண்களை கொண்ட அவளையும் இதே போல அவளை குறித்தும் இதே போல பிரஹரதி அப்படி அடித்தானே ஆனால் மே அபிமதா, எனக்கு பிடித்தமான விஷயம்தான். தட் இஸ், நான் இருக்கிற இந்த நிலைமையில சகுந்தலாவும் அதே நிலைமையில இருந்தான்னா ஜஸ்ட் இஸ் ஹவு எனக்கு வந்து அவளிடத்துல ஒரு ஆசை இருக்கிற மாதிரி அவளுக்கும் என்னிடத்துல ஆசை இருக்கிற மாதிரி இருந்ததுமே ஆனால் இந்த கஷ்டத்தை நான் பொறுத்துக்கிறதுக்கு தயாருங்கிற மாதிரி சொல்றாரு. ரைட்டா? அர்த்தம் வருதா? மகரகேதுஹு மன்மதன் மே எனக்கு மனசா ருஜம் மனசுக்கு ஒரு கஷ்டத்தை ஆவகன்னு அனிஷமபி ஆவகன்னு தினந்தோறும் அவன் வந்து ஏற்படுத்தி கொண்டிருந்த பொழுதிலும் எதி ஒருவேளை மதிராயதனயனாம் தாம் அந்த சகுந்தலையை குறித்து அதிகிருத்திய பிரஹரதி இதி தது மே அபிமதா ஏவ அப்படிங்கிற அந்த அபிமதாவ கடைசியில போட்டுக்கலாம். அது எனக்கு பிடித்தமான விஷயம் தாங்கிற மாதிரி. ரைட், மேலபடி சகேதம். அப்புறம் இன்னொன்னு இருக்கு. இன்னொன்னு இருக்கா?
பகவான் கந்தர்பா ஏவம் உபாலப்தஸ்ய தே நமாம் பிரத்யனுக்ரோஷஹ. ஓகே. ஆ, பகவான் கந்தர்ப மன்மதனே, ஏவம் உபாலப்தஸ்ய தே மாம் பிரதி அனுக்ரோஷா. நான் இப்படி உன்னை வந்து ஏசின் இருக்கேன், உபாலப்தகான என்னால் நீ வந்து வெய்யப்படுகிறாய். நான் உன்னை கோச்சுண்டா கூட நீ வந்து என்னிடத்துல ஒரு அனுதாபம் காமிக்க மாட்டேங்கிறியேங்கிறான். அதுக்கு எக்ஸ்பிளனேஷனாக அந்த ஸ்லோகம் இருக்கணும் இல்லையா? என்ன விருத்தைவ? அப்புறம் வந்து விருதைவ சங்கல்பம் சதைஹி அஜஸ்ரம் அனங்க நீதோசி மயா விவருத்தம் ஆக்ரிஷ்ய சாபம் ஸ்ரவணோபகண்டே மய்யேவ யுக்தஸ்தவ பான மோக்ஷ. உனக்கு அனுக்ரோஷம், அதாவது அனுகம்பா இருக்கணுமோ இல்லையோ, ஒருத்தர் திட்டினான்னு ச பாவம் இவ்வளவு கஷ்டப்படுறா போல இருக்கு, நம்ம வந்து லெட் அஸ் ஷோ சம் பிட்டின்னு உனக்கு இருக்க வேண்டாமா? ஆனா நீ என்ன பண்ற, விருதைவ வீணாகவே சங்கல்பசதைஹி அஜஸ்ரம் தினந்தோறும் ஹே அனங்க மயா விவருத்திம் நீதஹா அசி, நானே உன்னை ஊட்டி வளர்த்துருக்கேன், நீ எனக்கே நீ வந்து கஷ்டத்தை உண்டு பண்றியாங்கிற இந்த ஸ்லோகத்துல. ஸ்லோகம் அழகா இருக்கு, கான்டெக்ஸ்டுவலி பார்த்தேன்னா இவ்வளவு தூரம் புலம்ப மாட்டார் துஷ்யந்த். இது அந்த உதயன மகாராஜா மாதிரி இருக்கு. ஆமா, உதயணன் இதுல ரத்னாவளியில உதயணன் மாதிரி இருக்கு, அவ்வளவு தூரம் அந்த தீரோதாத்தன் இல்லையா, தீரலலிதன் இல்லையே. ஸோ உனக்கு வந்து ஸ்லோகம் அழகா இருக்கு, அவ்வளவுதான். விருதைவ வீணாக சங்கல்பசதைஹி, மனசுல வந்து பலவிதமான சங்கல்பத்தினால தான் மன்மதன்னுங்கிறதுக்கு ஒரு விருத்தி ஏற்படுறது. சி, ஆக்ஷன்ஸுக்கு முன்னாடி உனக்கு அந்த ஆசை மனசுல உண்டாகிறது வந்து தானே அந்த விஷயத்தை பத்தி திருப்பி திருப்பி மனசுல சங்கல்பங்கள் ஏற்படுறது இல்லையா? இந்த ஆக்ஷன், அதாவது இப்படி கண்ணை பார்த்தானே ஆசை இருக்கிறதுனால தான் பார்த்தாளோ அப்படிங்கிற தாட் மனசுல, உடனே நமக்கு இருக்கக்கூடிய மன்மதன் வேகம்ங்கிறது ஜாஸ்தி ஆகும். ரைட், இப்படி எடுத்துன்னு வந்து ஒரு ஒரு புஷ்பத்தை கொடுத்தான்னா நம்மளை குறிச்சு நம்ம மேல ஆசைப்பட்டதுனால தான் இப்படி புஷ்பத்தை கொடுத்தாளோ அப்படிங்கிற அந்த தாட்டு, அந்த தாட்டுனால மன்மதன் இன்னும் விருத்தி அடையிறான். அப்படி நான் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் வந்து யோசிச்சு 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 என் மனசுல ஒரு உனக்கு ஒரு வளர்ச்சியை கொடுத்துருக்கேன் மன்மதா. ஹே அனங்க, துவம் மயா என்னால் சங்கல்பசதைஹி ஆயிர நூற்றுக்கணக்கான எண்ணங்களினால் அஜஸ்ரம் தினந்தோறும் விவருத்திம் விருதைவ நீதாசி நீதோஹசி, விருதைவ வீணா உனக்கு வந்து ஒரு ஊட்டி வளர்த்துருக்கேன், விவருத்திம் நீதா அசி. ஆனா நீ என்ன பண்ற, மையேவ என்னிடத்திலேயே ஸ்ரவணோபகண்டே சாபம் ஆக்ருஷ்ய, காது வரையில் உன்னுடைய வில்ல நீ வந்து இழுத்து, அந்த நான்கயிற்று வந்து இழுக்கரிச்சு அந்த ரைட் ஹேண்ட் வந்து காது கிட்ட இருக்கணும், அந்த நான்கயிற்று இழுத்து அந்த பானத்தை பிடிச்சுக்கிற இடம். அதனால ஸ்ரவண உபகண்டே காதுக்கு பக்கம் வரையில் சாபம் ஆக்ருஷ்ய வில்லை இழுத்து, மையேவ என்னிடத்திலேயே, அதாவது மயா விவருத் என்னால விருத்தி அடையப்பட்ட நீ என்னிடத்திலேயே பாணமோக்ஷா யுக்தஹா, நீ பாணம் போடுறதுங்கிறது நியாயம்தான் யோக்கியம்தான் அப்படின்னு அது வந்து காக்கு, ந யுக்தம் இத்யர்த்தா, நியாயமா நீ பண்றதுன்னு கேக்குறான். அதுக்கப்புறம் அந்த பரிக்ரம்யா இல்லையா, தட் இஸ் தட் கான்ட் பி பார்ட் ஆஃப் த ஹோல் திங். இருந்தாலும் ஒருவேளை சி சம்டைம்ஸ் கொஸ்டின் பேப்பர் செட் பண்றவா எப்படி இருப்பான்னு தெரியாது, அவளுக்கு சில சமயம் இந்த ஸ்லோகம் பிடிச்சிடுதோ அதனால இதை கேட்கலான்னுட்டு கேட்டாலும் கேட்பா. அதனால பிரக்ஷிப்தத்தையும் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. பரிக்ரம் ஆனா அந்த பிரக்ஷிப்த ஸ்லோகங்கள் எனக்கு என்ன தோன்றது கொஞ்சம் ஈஸியரா இருக்கு புரிய அன்வயம் வர்றதுக்கு. இது ஆமா, அதனால தான் அது காளிதாசன் இல்லை, அதனால தான் அது பிரக்ஷிப்தம்னு தள்ளிட்டோம். இவ்வளவு பிளெயினா சி, எதுவுமே வந்து இது ஆஃப் காளிதாசனோட ஸ்டைல்ல வந்து துஷ்யந்தனை பொறுத்த வரையில் ஒரு டைரக்டா எதுவுமே இல்லை அந்த மன்மதனுடைய இதை பொறுத்து. இட்ஸ் நாட் சோ சிம்பிள் இல்லையா, எங்கேயோ சில சிம்பிளாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும், அதே சமயத்துல கஷ்டமாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும், அழகாகவும் இருக்கும், அப்படிதான் அவனுடைய ஸ்டைலே. இவ்வளவு கிளியர் கட்டா என்னமோ வந்து ப்ரோஸ் எழுதுற மாதிரி இருக்காதே. சகேதம் பரிக்ரம்ய க்வனு கலு சம்ஸ்திதே கர்மணி சதஸ்யைஹி அனுஜ்ஞாதஹ ஸ்ரமக்லாந்தம் ஆத்மானம் வினோதயாமி. இந்த க்வனு கலு சம்ஸ்திதே கர்மணி,
சம்ஸ்திதே கர்மணி, கர்மணி சம்ஸ்திதே, அதை முதல்ல போட்டுருணும், சத்திசப்தமி அது. ஸோ காரியம் முடிந்த பிறகு, இந்த சம்ஸ்திதானா என்னுடைய காரியம் முடிஞ்சதுனால, முடிஞ்ச பொழுது இப்பொழுது சதசியகி அனுகதா, சதசியா இதில் சதசி பவாக சதசியாக, இங்கே சதஸுங்கிறது என்னன்னா ஆசிரமம். ஸோ ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய ஆசிரம வாசிகளினால் அனுஜாத்தக அனுமதி பெற்றவனான நான் ஸ்ரமக்லாந்தம் ஆத்மானம் ஸ்ரம். அப்போ இங்கே ஆத்மாங்கிறது சரீரம், ஸ்ரமத்தினால அப்படியே சோர்வடைந்த ஆத்மாவை எங்கு நான் வந்து இது பண்ணுவேன்னா, இந்த இடத்துல மனசு, மனசுன்னு எடுத்துக்கலாம், சரீரம்னு எடுத்துக்கலாம். சரீரத்தினுடைய ஒரு சோர்வுனால மனசும் சோர்வடைஞ்சிருக்கு. பிகாஸ் ஆஃப் தட் விரகம், ஏன்னா விரகத்தினுடைய ஒரு காரணமாக அவருடைய மனசு வந்து ரொம்பவும் ஒரு ஸ்ரமக்லாந்தமாக இருக்கு. இங்கே ஆத்மானா மனசுன்னு எடுத்துக்கோ. ஸோ களைப்படைந்த என்னை குவனு கலு வினோதயாமி, எங்கு பொழுது போக்குவேன் நான் ஒரு வினோதயத்தின்னா ஒரு விளையாட்டு காமிச்சுட்டு எப்படி என்னுடைய ஹவு டு ஐ டைவர்ட் மை அட்டென்ஷன். வேலை வேலை இருக்கிற வரைக்கும் யூ வில் நெவர் சர்ச் ஃபார் சம்திங் டு டைவர்ட் யூ, டிஸ்ட்ராக்ட் யூ. வேலை இருந்துட்டே இருந்ததுன்னா அதில் வியக்ரமாக வியஸ்தமாக இருப்போம். வேலை முடிஞ்சிருத்துங்கிற காரணத்தினால இப்போ வெறும்னா உட்கார்ந்துட்டு இருக்கிறச்சே சகுந்தலாவனுடைய ஞாபகம் வருது. அப்போ மனசு கிளாந்தம் அடைஞ்சிருக்கு. அந்த ஒரு கிளேசத்தை எப்படி நான் வந்து போக்கடிப்பேன்? பிரியாதர்ஷனாத்ருதே சரணம் அன்யது. பிரியையை பார்க்காமல் பிரியையை பார்ப்பது என்பதை தவிர பிரியா தர்ஷனாது ரிதே கிம் அன்யது சரணம் மே, எனக்கு வேற என்ன சரணம்? அவ்வளவுதான் பார்க்கணும், அப்பதான் எனக்கு வந்து ஒரு இது பொழுதுபோக்கு. யாவதேனாம் அன்விஷ்யாமி, அவளை தேட போறான். சூரியம் அவலோக்கிய இமாம் உக்ராத் இந்த ஒரு உக்ரமான ஆதப இது வெயில் காலம் இருக்கிறதுனால இந்த பொழுதை சகுந்தலாவானவள் இமாம் உக்ர ஆதப வேளாம் கமயதி, இந்த பொழுத போக்குவோ, எங்க போக்குவோவ அப்படின்னா லதாவலயச்சு மாலினி தீரேஷு, லதாவ கொடிகள்லாம் சூழ்ந்து இருக்கக்கூடிய மாலினி தீரேஷு, மாலினிங்கிற நதியினுடைய கரைகளில் ச சகீஜனா, சகிகளுடன் கூடினவளான சகுந்தலா, சகுந்தலா இமாம் உக்ரதா உக்ர ஆதப வேளாம், இந்த உக்ரமான வெயில் வேளை சமயத்தை பிராயேண பொதுவாக அந்த லதாவலயவத்சு மாலினி தீரேஷு அந்த நதிக்கரையில தான் போக்கரா கச்சதி செல்கிறது, அந்த வேளா கச்சதி சகுந்தலா வேளாம் கமயதி, அந்த பொழுது போக்கரா இல்லையா. ஏன்னா ஒன்னு சி அவருக்கு இன்னும் வந்து இட் இஸ் நாட் கிளியர், அவளும் இதே விரகத்துல இருக்காளா இல்லையான்னு தெரியல இல்லையா, டவுட்ல இருக்கார். அதனால இப்ப சதிக்கு வந்து சூரியன் வந்து உச்சி வெயில், இது வந்து இந்த டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த இந்த உச்சி வேளை அங்க பின்னாடி இந்த ஆக்ட் முடியறச்சே வந்து டஸ்க், எவ்வளவு மணி நேரம் அந்த டைம் லேப்ஸும் இங்க கணக்கு வந்து ரொம்ப அழகா ஹி வில் மெயின்டைன் காளிதாசன். அந்த ஏன்னா ஒரு ஒரு ஆக்ட் ஆரம்பிக்கிறச்சு, One act should not be within some 3-4 days. ஒரு ஒரு டைம் கன்ஸ்டரெண்ட் கரெக்டாக இருக்கணும், ரொம்ப குறைச்சல் சமயத்தில் தான் இருக்கணும். அந்த இன் கீப்பிங் வித் த நாடக லட்சணம் அழகாக ஆரம்பிப்பார். அதனால் இங்கே இந்த டைம் வந்து குறிப்பிட்டு வச்சுக்கணும், நோட் பண்ணிக்கணும். ஸோ இந்த உக்ர ஆதப வேளாங்கிறது சூரியன் உச்சி வெயிலில் இருக்கிற சமயத்தில் மத்தியான வேளை அது. அந்த மத்தியான வேளையில் அந்த வெயில் தாங்க முடியாத அவள் வந்து கொடியெல்லாம் இருக்கக்கூடிய அந்த குச்சம் அந்த தீரத்தில் தான் இருப்போம். ஒன்று கொடிகள் நிரம்பி இருக்கு, அதனால நல்ல சீத இதுவாக இருக்கு, அந்தகாரம் நிறையா வந்து உனக்கு இருட்டாக இருக்கும், ரொம்ப வெயிலினுடைய எஃபெக்ட் இருக்காது, சாயா நிழல் இருக்கும். ரெண்டாவது மாலினி தீரம்ங்கிறச்சு அந்த நதிக்கரையாக இருக்கிறதுனால அந்த சீக்கிரமான வாத்தம் காற்று வரும், அந்த திவிலைகள் ஜல திவிலைகளோட கொண்டு அந்த காற்றும் இருக்கும். அது ரெண்டுத்தையும் குறிக்கிற மாதிரி தான் அடுத்த ஸ்லோகம் சொல்ல போறேன். சம்ஸ்பர்ஷம்னா அந்த இது தன்னோட அப்படியே அந்த கையெல்லாம் தொட்டு பார்த்துக்கிறது,
காற்று வந்து மேலே வீசரிச்சு அப்படியே சிலு சிலுன்னு அந்த ஒரு ஈரம் பசை வரதோ இல்லையோ அதை வந்து அப்படி தொட்டு பார்த்து பண்றாராம். ரூபயித்வான அதை நடிச்சு காமிச்சு. இங்க இந்த இதுல திருப்பதி மெட்டீரியல்ல வேற ஏதோ ஒண்ணு போட்டிருக்கா, ஆ பரிக்ரம்ய அவலோக்கியச்ச ஆ அனயா பால பாதப வீத்யா சுத்த சுதனு ருச்சிரம் கதேதி தர்க்கயாமி. சுதஹ இது வந்து ஆக்சுவலி இது அகெயின் திஸ் இஸ் ஆல்சோ பிரக்ஷிப்தம். இவர் இன்னும் வந்து ஹி ஹேஸ் நாட் ஸ்டார்டட் அனலைசிங் வெதர் சகுந்தலா ஹேஸ் கான் இன் திஸ் வே ஆர் நாட். அதுக்கு முன்னாடியே இது வர்ற மாதிரி போடுறா. முதல்ல காற்று, அதுக்கப்புறம் இது வரலாம். பட் இதை படிச்சிருவோம் பிரக்ஷிப்தம், ஏன்னா அங்கே தான் எல்லாருமே சொல்கிறாது. சரி, அனையா இந்த பால பாதப வித்யா, சின்ன மரம் பால பாதபம், அது நிரம்பி அதாவது அங்க நட்டு வச்சிருப்பாளா இருக்கும், அதனால புதுசா நட்டு வச்சிருக்கிற அந்த மரத்தினுடைய வீதி மார்க்கம், இந்த மார்க்கத்து வழியா தான் சுதனுகு அழகான சரீரத்தை கொண்ட அவள் அச்சிரம் கதா இப்போதான் போனா இது தர்க்கயாமி அப்படின்னு நான் டெடியூஸ் பண்றேன். ஏன்னா இந்த ஸ்லோகத்துல ஒவ்வொன்னா சொல்றார். குதஹ சம்மீளந்தி ந தாவத் பந்தன கோஷாஹ தயா அவசித புஷ்பாஹ கீரஸ்னிக்தாஸ்ச அமி திருஷ்யந்தே கிசலயச்சேதாஹ. இது ஸ்லோகம். சோ சம்மீளந்தி ந தாவத் பந்தன கோஷாஹ. ஸ்லோகம், ஆமா அது ஒரு ஸ்லோகம். ச தயா அவசிதா புஷ்பாஹ, அவளால் பறிக்கப்பட்ட புஷ்பங்கள் பந்தன கோஷாஹ ந சம்மீளந்தி. அவ வந்து சகுந்தலா இந்த வழியாதான் போயிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரெண்டு மூணு விஷயம் வந்து அவர் வந்து ஐடென்டிஃபை பண்ணி சொல்றார், வித் விச் ஐ எம் டெட்யூசிங் அனுமானம் பண்றேங்கிறார். எப்படி? ஒன்று, அவ புஷ்பத்தை பறிச்சு பாக்கி அவ கையில இருந்து கீழே விழுந்திருக்கு. நிறைய புஷ்பத்தை பறிச்சுட்டே இருப்பா, புஷ்பத்தை பறிச்சுட்டு இருக்கிறச்சு சிலது கையில பிடிச்சிட்டு இருப்பா, சிலது வந்து கீழே விழுந்திருக்கும். அப்படி இருக்கிறச்சே கீழே விழுந்த புஷ்பங்கள் எப்படி இருக்குன்னா, விழுந்து கொஞ்ச நேரம் ஆயிருந்தது வச்சுக்கோ, அப்போ அது அப்படியே வாடி மூட ஆரம்பிச்சிடும். வேற இங்க வந்து மூடல்ல, ந சம்மீளந்தி பந்தன கோஷாகா, அந்த அந்த பந்தனம்ங்கிறச்சு எங்க போய் அது வந்து ஒட்டின் இருக்கோ கொடியில. இப்ப கொடியில இருந்து ஒரு புஷ்பத்தை எடுக்கிறோம்னா அந்த கொடிக்கும் அந்த புஷ்பத்துக்கும் உள்ளான அந்த அட்டாச்மெண்ட் இருக்கோ இல்லையோ, அது பந்தனம். அதனுடைய அந்த போர்ஷன் வந்து சட்டுன்னு வந்து மூடின்றும். புஷ்பம் கூட அப்புறமா தான் வாடும், வெயில் பட 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 அப்புறமா தான் வாடும். ஆனா அந்த கனெக்ஷன் பிட்வீன் த புஷ்பம் அண்ட் த கொடி இருக்கே, அது வந்து சட்டுன்னு ஒரு நிமிஷம் மூட ஆரம்பிச்சிடும். இது வந்து இன்னும் மூடலையா. ஸோ அந்த பந்தன கோஷாக அது வந்து இன்னமும் ந சம்மீளந்தி, இன்றும் மூடவில்லை. எது? தயா அவசிதாக புஷ்பாக, அவளால் பறிக்கப்பட்ட புஷ்பங்கள் புஷ்பங்களில் இருக்கக்கூடிய பந்தன கோஷாக, புஷ்பங்களை சேர்ந்த பந்தன கோஷாக, அந்த அட்டாச்மெண்ட் நோட்ஸ்ன்னு சொல்லாமா, அது ந சம்மீளந்தி மூடவில்லை. மேலும் க்ஷீரஸ்னிக்தாக, அந்த போர்ஷன் இருக்கே அது எப்படி இருக்குன்னா, கிசலைய சேதாக ச அமி க்ஷீரஸ்னிக்தாக திருஷ்யந்தே. புஷ்பத்தினுடைய ஓரம் மூடாட்டா கூட அடுத்தது வந்து நிறைய இலைகள் விழருது. ஒரு ஒரு தடவையும் கரெக்டாக பார்த்து கிள்ளுவோமா என்ன புஷ்பத்தை? சில சமயம் வந்து ஒரு இலையும் கூட வந்தாலும் வரும், அந்த இலையிலிருந்து பால் வழியிறது. ரைட், அந்த க்ஷீர ஸ்னிக்தாக, அந்த பால்னால அப்படியே ஸ்னிக்த நல்ல பிசு பிசுப்பா இருக்கக்கூடிய கிசலைய சேதாக, தளிர்களுடைய உடைத்தல் துண்டுகள், அந்த தளிர் துண்டங்களும் அமி திருஷ்யந்தே, இதோ இங்கே தெரிகின்றன. ஸோ இந்த பால் வழியறது இன்னமும் தெரியறதுனால, பிளஸ் அந்த பந்தன கோஷம் தட் இஸ் அந்த புஷ்பங்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த இது மூடமும் இல்லாத வாடாமல் இருப்பதனால் அச்சிரம் கதா, இப்போ ரொம்ப நேரம் முன்னாடி இல்லை, இப்போதான் அவ சகுந்தலா போயிருக்கான்னு தெரியறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அஹோ பிரபாத சுபகாங்கிற விச் இஸ் காத்து நன்னா இருக்கு. ஸோ முதல்ல வந்து வீதியை காமிச்சுட்டு இந்த வழியா தான் போயிருக்கணும்னுட்டு அவரும் பின்தொடர்ந்து போக, அந்த மாலினி தீரத்திலிருந்து காத்து வருது. அந்த காத்தினுடைய டிஸ்கிரிப்ஷன் அடுத்தது சொல்லு. பரிக்ரம்ய சம்ஸ்பர்ஷம் ரூபயித்வா அஹோ பிரவாத சுபகோயம் உத்தேச
சக்கிய மரவிந்த சுரபி கணாவகி மாலினி தரங்காணாம் அங்கைஹி அனங்க தப்தைஹி அவிரல மாலிங்கிதும் பவனஹ. பவனஹ அங்கைஹி அவிரலம் ஆலிங்கிதும் சக்கியம். இந்த காற்று ஆனது அங்கைஹி ஆலிங்கிதும் என் அங்கங்களால் ஆலிங்கனம் செய்வதற்கு சக்கியம் உகந்ததாக இருக்கு. இந்த சக்கியம்ங்கிறது வந்து பவனஹா சக்கியஹான்னு யூஸ்வலி யூஸ் பண்ணணும். அதுக்கு பதிலாக பவனஹா சக்கியம், சக்கியம்ங்கிற வார்த்தை வந்து நபுன்சகலிங்கம், இட் கேன் பி யூஸ்டு, லிங்க வச்சனம் இல்லாத அதை உபயோகப்படுத்தலாம். அதனுடைய ஒரு யூனிக்னஸ் அந்த சக்கியங்கிற வேர்டுக்கு. ஸோ பவனஹா காற்றானது, அந்த காற்று எப்படி இருக்குது, அதனுடைய அட்ஜெக்டிவ்ஸ் என்ன, அரவிந்த சுரபிகி தாமரை புஷ்பங்களினுடைய ஒரு வாசனையை கொண்டதாக இருக்குது, மாலினி தரங்காணாம் கணவாகி, மாலினி நதியினுடைய தரங்காணாம் அலைகள் இருக்கே அந்த அலைகளினுடைய கணவாகி, அந்த திவிலைகள் அந்த கண துளிகளை வாகி எடுத்துட்டு வருது, அது அப்படியே இட் இஸ் கேரிங் த ட்ராப்லெட்ஸ் ஃப்ரம் த ரிவர் இல்லையா. ஸோ மாலினி தரங்காணாம் கணவாகி, மாலினி நதியினுடைய அலைகளினுடைய கண திவிலைகளை வாகி எடுத்துக்கொண்டு வரும் அரவிந்த சுரபிகி, அங்கு இருக்கக்கூடிய தாமரை புஷ்பங்களின் சுரபிகி இது வாசனையும் கொண்டதான பவனஹா, அது என்ன, அவிரலம் மாலிங்கிதும் அனங்க தப்தைகி அங்கைகி, மன்மதன்னால அப்படியே தவிக்கப்பட்ட என்னுடைய அங்கங்களை அங்கங்களினால், அவிரலம்னா காடம், விரலம்னா அங்க ஏதோ அப்படி ஸ்லைட்டா வருதுன்னு இல்லை, நன்னா ஆலிங்கனம் பண்ணிக்கணும். இந்த சென்ஸ் தானும் வந்து அப்படி விரகத்துல தவிக்கக்கூடிய துஷ்யந்தன், அந்த துஷ்யந்தனுக்கு வந்து இந்த சீதலமான இந்த காற்று வந்து அவனை தழுவுறதுங்கிறச்சு அது வந்து உகந்தது தானே, அதனால காடம்ங்கிற அவிரலம் ஆலிங்கித்தும் நன்கு ஆலிங்கனம் செய்வதற்கு இந்த காற்று சக்கியம், இதுதான் யோக்கியதையானது. ரொம்ப சூடா வந்தது வச்சுக்கோயே, ஏன்னா மேல சூரியம் அவலோக்கியன்னு ஆரம்பிச்சார். ஸோ சூரியனை பார்த்துட்டு வெயிலோ இப்படி பிரமாதமா இருக்குன்னு வெக்கையா தானே காத்து வரும். ஆனா இங்க என்ன, அந்த மாலினி தீரத்திலேருந்து வர்றதுனால அந்த பிரீஸ் வந்து இட் கேன் பி எம்ப்ரேஸ்டுங்கிறார். சக்கியம் அரவிந்த சுரபிகி கணவாகி மாலினி தரங்காணாம் அங்கைரணங்க தப்தைகி அவிரலம் ஆலிங்கிதும் பவனகா. பரிக்ரம்ய அவலோக்கிய சத்யம் அஸ்மின் வேதச பரிக்ஷிப்தே லதா மண்டபே சந்நிதி சந்நிஹிதயா ததா பவிதவ்யம் தயா பவிதவ்யம் ஓ தயா பவிதவ்யம் ததாஹி அதோ விலோக்கிய. இந்த வந்து அஸ்மின் வேதச பரிக்ஷிப்தே லதா மண்டபே, இந்த ஓரளவுக்கு அந்த பிரக்ஷிப்த ஸ்லோகத்தையும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம், ஏன்னா முதல்ல வீதியை பார்க்குறார், அதுக்கப்புறம் அந்த காத்தினுடைய ஒரு எஃபெக்டாக இருக்கலாம், அதுக்கப்புறம் இந்த லதா இதை பார்க்குறார். வேதச பரிக்ஷிப்தேனா பெரம்பு, பெரம்பு கொடியெல்லாம் அங்கே இருக்கிற அந்த லதா மண்டபே, வேதச பரிக்ஷிப்தே வேதச பெரம்புனால ஆன பரிக்ஷிப்தே இட்ஸ் கன்ஸ்ட்ரக்டட் என்னது லதா மண்டபம், அந்த ஒரு ஒரு லதா கொடியினால ஆன ஒரு மண்டபம் அந்த லதா மண்டபே, சந்நிகிதையா சகுந்தலையா பவிதவ்யம், அந்த சகுந்தலா இங்க பக்கத்துல தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த துவாரத்து கிட்டக்க இருக்கக்கூடிய ஃபுட் பிரிண்ட்டை அவர் டிஸ்கிரைப் பண்ற, அந்த ஃபுட் பிரிண்ட்டை பார்த்ததுனாலேயே இங்க சகுந்தலா இங்க போயிருக்கணும் இப்பதான் அப்படின்னு தீர்மானம் பண்ற. ததாகி அதோ விலோக்கிய கீழே பார்த்துட்டு அபியுன்னத புரஸ்தாத் அவகாடா ஜகன கௌரவாத் பஷாத் துவாரேஸ்ய பாண்டுசிகதே பதபங்கிஹி திருஷ்யதே அபினவா. பதபங்கிஹி திருஷ்யதே அபினவா, பதபங்கிஹி திருஷ்யதே பாண்டுசிகதே, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த அது சிகதம்னா சைகதம் மணல், மணல்ல வந்து அதுவும் இந்த கால்னுடைய ஒரு இம்ப்ரிண்ட் தெரியறதுங்கிற இல்லையா, பதபங்கிஹி அபினவா திருஷ்யதே, புதுசா அங்க வந்து கால் அடி தெரியறது, ஏன்னா அதுக்கு மேல வந்து இலை வந்து விழல இல்ல வேற யாரும் நடக்கல அவதான் போயிருக்கா அப்படிங்கிறதுனால அபினவா பதபங்கிஹி, புதுசா இருக்கக்கூடிய பாதத்தினுடைய ஒரு வரிசை, அந்த ஃபுட் பிரிண்ட்ஸ்னுடைய ஒரு செட் ஆஃப் ஃபுட் பிரிண்ட்ஸ் திருஷ்யதே தெரிகிறது. எங்க தெரியறது,
அஸ்ய அஸ்யங்கரிச்சு லதா மண்டபஸ்ய, இந்த லதா மண்டபத்தினுடைய ஒரு துவாரே வாசல்ல, பாண்டு சிகதே மணல்னால அப்படியே வெண்மையா இருக்கக்கூடிய, வெண்மையான மணலினால் இருக்கக்கூடிய இந்த துவாரே வாசல்ல, இந்த லதா மண்டபத்தினுடைய வாசல்ல பதபங்கி திருஷ்யதே, அந்த பதபங்கிக்கு தான் முன்னாடி இருக்கக்கூடிய அட்ஜெக்டிவ் என்னது, புரஸ்தாத் அவகாடா, அபியுன்னதா புரஸ்தாத்து ஜெகன கௌரவாத்து பஷாத்து அவகாடா, அபியுன்னதா புரஸ்தாத்து, இந்த கால் வந்து ஜெகன கௌரவாத்து இடுப்பு பிரதேசம் வந்து இதுவாக இருக்கிறதுனால, பாரமாக இருக்கிறதுனால, ஜெகன கௌரவாத்து பாரமாக இருக்கிறதுனால பஷாத்து, அந்த ஃபுட் பிரிண்ட்டினுடைய ஹீலோட இம்ப்ரெஷன் வந்து கீழே அவகாடா, அது ஒரு டீப்பாக இருக்குது. அந்த மேலே இருக்கக்கூடிய ஃபுட் பிரிண்ட்டு ஃபிங்கர்ஸ் இருக்கே, அந்த ஃபோர் ஃபீட், அதனுடைய இம்ப்ரெஷன் வந்து அபியுன்னதா கொஞ்சம் மேலோங்கி இருக்கு, உன்னதமாக இருக்கு. பேக் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறதுனால ஜெகன கௌரவாத்து பஷாத்து பின்பாகம், ஒவ்வொரு காலடியினுடைய பின்பாகமும் அவகாடா டீப்பாக இருக்குது, ஆழமாக இருக்குது. புரஸ்தாத்து அந்த கால அடியினுடைய முன்பாகமானது, அபியுன்னதா கொஞ்சம் அப்படியே மேல் தூக்கின மாதிரி இருக்கு, ரைட், ஒரு ரேஸ்டு ஃப்ரண்ட் பார்ட் அண்ட் சங்கன் இந்த இது பேக் பார்ட், அப்படி இருக்கக்கூடிய ஃபுட் பிரிண்ட்ஸ், ரைட்டா. இது வந்து கிளீனாக ஸ்வபாவோக்தி உனக்கு, அஃப்கோர்ஸ் அவளுடைய அங்க லக்ஷணங்களும் இதிலிருந்து உனக்கு துவனிக்கிறது இல்லையா. அப்படிங்கறதுல வந்து உனக்கு கிளியரா இல்ல, தி ஃபோக்கஸ் இஸ் நாட் ஆன் தி அங்க லட்சணம் பட் தி பிரதமோத பிந்தவா, அதனால உனக்கு அங்க லட்சணங்கள் அங்க துவனிக்கிறது சௌந்தர்யம், வேற இங்க வந்து நேர சொல்லிடுறாருங்கிற, கரெக்ட் தான். தெரியல எதுக்கு நான் சொன்னேன், இல்ல ரைட் தான், பட் இதுல வந்து பிரத்யக்ஷ அலங்காரம்னு ஒண்ணு சொல்றாரு, சி பதபங்கி திருஷ்யதே அப்படின்னு சொல்லி, நம்ம எப்படி வந்து மற்ற சாஸ்திரங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அலங்கார சாஸ்திரத்துல பாக்குறோம் இல்லையா, ஸோ அனுமான அலங்காரம் உபமான அலங்காரம் அப்படின்லாம் வந்து பாக்கறச்சு, அர்த்தாபத்தி அலங்காரம் காவியார்த்தாபத்தி அலங்காரம்னு ஒன்று பார்க்குறோம், ஸோ அதில் பிரத்யக்ஷ அலங்காரம்னு ஒரு அலங்காரம், பிரத்யக்ஷங்கிறது டைரெக்டாக ஃபார் தி ரேஞ்ச் ஆஃப் பர்செப்ஷனில் வரக்கூடிய விஷயங்களை எடுத்துக்கிறோம். இங்கே வந்து பதபங்கிர் திருஷ்யத்தேன்னு சொன்னதுனால உனக்கு வந்து பிரத்யக்ஷ அலங்காரம் இங்கே இதுவும் அபேதீக்ஷர் சொல்லியிருக்காரா? ஆ இருக்கு, அபேதீக்ஷரத்தில் இருக்கு, நான் அதில் ஆனால் லக்ஷணம் பார்க்கல, கீழே போட்டிருக்கார் இவர் ராகவ பட்டர் போட்டிருக்கார் பிரத்யக்ஷாலங்காரம், அதுவும் ஸ்வபாவோக்தி, அஃப்கோர்ஸ் ஸ்வபாவோக்தி இஸ் அந்த நடையினுடைய இதை வந்து வர்ணிச்சிருக்கிறதுனால, அபியுன்னதா புரஸ்தாத் அவகாடாங்கிறதுனால பஷாத் அவகாடாங்கிறதுனால ஸ்வபாவோக்தி அங்க. ஓகே, இவர் வந்து பிரத்யக்ஷம் அக்ஷஜம் ஞானம்னா பாக்குறது ஒண்டிதான் இல்ல, அக்ஷங்கிறது இந்திரியம், எல்லா இந்திரியங்களும் அக்ஷ, சரி, ஸோ அதனால அஞ்சு இந்திரியத்தினாலையும் நமக்கு என்னென்னலாம் காக்னிஷன் ஏற்படுறதோ அது எல்லாமே, அதாவது பிரதிகதம் அக்ஷம், எந்த ஒரு விஷயத்தை நோக்கி இந்திரியங்கள் செல்கிறது, ஆறு விஷயத்தை கிரகிப்பதற்காக உபயோகிக்கப்படுகின்றன இந்திரியங்கள், அந்த இந்திரியத்தை உபயோகிச்சு நமக்கு ஏற்படக்கூடிய ஞானம்ங்கிறதுக்கு பிரத்யக்ஷம், தர்க்கம் படிக்கிறச்சு அது தெரியும் இல்லை. நிலபடி அபியுன்னதா புரஸ்தாத் அவகாடா ஜெகன கௌரவாத் பஷாத் துவாரே அஸ்ய பாண்டு சிகதே அஸ்யன லதா மண்டபஸ்ய பாண்டு சிகதே பதபங்கிர் திருஷ்யதே அபினவா யாவத் விடபாந்தரேண அவலோகயாமி, விடப அந்தரேண அந்த விடப மரத்தினுடைய கிளை, அந்த கிளையில வந்து மறைஞ்சுண்டு நான் பார்க்கறேன், அந்தரேணனா அந்த கேப்ல பார்க்கறேன்னு அர்த்தம், மரம் இருக்கு மரத்து பின்னாடி நின்றுட்டு அதனுடைய சாக்காக்கு நடுவுல இருந்து நான் பாக்குறேன் அவளை. பரிக்ரம்ய ததா கிருத்வா சஹர்ஷம்,
அயே லப்தம் நேத்திர நிர்வாணம். நேத்திர நிர்வாணம்ங்கிறது வந்து அதிசயோக்தின்னு அழகா கண்ணுக்கு ஆனந்தம் ஏற்பட்டுடுத்துங்கிறார். கண்ணுக்கு எங்க இருந்து ஆனந்தம்? கண்ணுக்கு மனசு இருக்கா? மனசுக்கு தானே ஆனந்தம். கண் பார்க்கறது, மனசு ஆனந்தத்தை அனுபவிக்கிறது. ஆனா நேத்திர நிர்வாணம்னா கண்ணுக்கு ஒரு ஆனந்தம் ஏற்பட்டுடுத்துங்கிறச்சையே அங்க வந்து அதிசயோக்தியா. ஏஷாமே மனோரத பிரியதமா ச குசுமாஸ்தரணம் ஷிலா பட்டம் அதிசயானா சகீபியாம் அன்வாசியதே பவது சோஷ்யாமி ஆசாம் விஸ்ரம்ப கதிதானி இதி விலோகயன் ஸ்திதஹ. அதாவது நேர நம்மளுடைய பொசிஷனை ரிவீல் பண்ணக்கூடாது என்றைக்குமே. ஃபர்ஸ்ட் ஆக்டில் இருந்து சரி, தேர்ட் ஆக்ட்லேயும் அவரோட வேலை அதுதான். கரெக்டான சமயம் பார்த்து நம்ம நுழையிறது நல்லது அப்படின்னு தீர்மானம் பண்ணி அதில் வந்து மறைஞ்சிருந்து பார்க்குறார் துஷ்யந்தன். ஏஷா இங்கே இவா இருக்கா சகுந்தலா, மே மனோரத பிரியதமா, என்னுடைய மனோரதங்கள் ஏராளம் அவருக்கு, அதில் ரொம்பவும் பிடிச்சமான விஷயம் மனோரதம் என்னன்னு இவ தான். ஸோ மனோரதங்களுக்கு நடுவில் இவ தான் பிரியதமா. அப்படிப்பட்ட சகுந்தலா ச குசும ஆஸ்தரணம், புஷ்பங்களோடு கூடின ஒரு ஆஸ்தரணம், விரிப்பு படுக்க, அது அதனுடன் கூடின சிலாபட்டம், அந்த கல்லுனால ஆன ஒரு பெஞ்ச் இருக்கும், ஸ்டோன் பெஞ்சஸ் இருக்கும், அங்கே வந்து அதிசயானா அதில் படுத்துண்டு படுத்துண்டுங்களாமா? ஆமாம், அப்படியே ஒரு மாதிரி அதிசயானா நான் ஃபுல்லாக படுத்துண்டுன்னு இல்லை, ஒரு மாதிரி சாஞ்சுண்டுன்னு எடுத்துக்கணும். ஸோ சகீபியாம் அன்வாசியதே, சகீபியாம் ரெண்டு ஃப்ரெண்டுனால அன்வாசியதே, அப்படியே ஷீஸ் பீயிங் ஒரு பரிச்சாரம் பண்ணிட்டு இருக்கா அவளுக்கு வந்து, சரியா இது பண்ணிட்டு இருக்கா, சேவை பண்ணிட்டு இருக்கா. பவது இருக்கட்டும், ஆசாம் இவர்களுடைய விசிரம்ப கதிதானி, இன்னொருத்தர் இல்லாம இந்த சகிகள் இடத்துல இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து துஷ்யந்தனும் அப்சர்வ் பண்ணியிருக்காங்கிறது இந்த இடத்துல தெரியுது. ஸோ விசிரம்ப கதிதானி, ஒரு கான்ஃபிடென்ஸ்ல அவ மூணு பேரும் தனியா இருக்கிறச்சே என்னென்னலாமோ பேசிப்பா, அதை வந்து கொஞ்சம் கேட்போமே என்னதான் விஷயம் அப்படின்னுட்டு. ஸோ ஸ்ரோஷ்யாமி ஆசாம் விசிரம்ப கதிதானி இது விலோக என்ன ஸ்திதா அப்படின்னு அப்படி பார்த்துட்டே நின்றுட்டு இருக்கார். அப்போ சகுந்தலா உள்ள நுழையிறா. இந்த மனோரத பிரியதமாக்கு வந்து மனோரதேஷு பிரியதமான்னு சொல்றேன். ஆமா ஆமா, எனக்கு அப்படி பிடிச்சிருக்கு. சரி, தத பிரவிசதி யதோக்த வியாபாரா சகுந்தம். ததப்ரவிஷதி யதோக்த வியாபார, ஒரு சின்ன கர்டன் மாதிரி ஒன்று வச்சிருப்பா, அப்படியே உள்ள வந்து உட்காந்துட்டு இருப்போம் அந்த இதுல, அதுக்கப்புறம் அந்த கர்டன் எடுப்பா. ஸோ அதனால ததப்ரவிஷத்தின்னு சொல்லுவாத. அதுக்கப்புறம் அவன் நுழையறா, உள்ள நுழைஞ்சு உட்காடுறாங்கிற மாதிரி. அந்த கேமரா வந்து அவள்கிட்டயே திரும்புறதுன்ற போல இப்போ. ஆமா, நமக்கு துஷ்யந்தன் மாத்திரம் தான் தெரியும். அதுக்கப்புறம் அந்த கர்டன் எடுத்துடுவா, ஒரு ஒரு சின்ன இது மாதிரி இருக்கும். ஸோ அந்த செக்ஷன்ல அவ வந்து உட்காந்துப்போம் ஆஸ் ஹி இஸ் டாக்கிங், தென் இட் பிகம்ஸ் வெளிப்படையா எல்லாருக்கும் ஸ்டேஜ்ல தெரியும். அதனால யதோக்த வியாபாரங்கிறச்சு அதே மாதிரி அவ அதிசயான அந்த மாதிரி ஒரு பெஞ்சில் அவ உட்காந்துட்டு இருக்கிற மாதிரியும் அந்த ரெண்டு ஃப்ரெண்டும் அவளுக்கு வந்து சுஸ்ரூஷ பண்ணிட்டு இருக்கா. சக்யம் உபவீஜ்ய சஸ்நேகம் ஹலா சகுந்தலே அபி சுகயதிதே நளினி பத்ரவாதஹ. சக்யௌ இந்த இடத்துல இது வந்து அனசூயாவா எடுத்துக்கலாம். ஹலா சகுந்தலே, உனக்கு வந்து இந்த நளினி பத்ர வாதஹா, தாமரை இலையினுடைய இந்த காற்றானது, தே சுகயதி, உனக்கு வந்து சுகமா இருக்கா. சகுந்தலா கிம் வீஜயதா மாம் சக்யௌ. சக்யௌன்னு எடுத்துன்றது பெட்டர். என்ன ரெண்டு பேரும் எனக்கு என்ன வீசுறேளா அப்படின்னு கேட்டுக்கிறா. ரெண்டு பேருமே தான் சைட்ல நின்று வீசுறா போல இருக்கு இல்லையா? அதனாலதான் அவ சக்யௌன்னு சொல்றா பதில். ஸோ கிம் வீஜயதா மாம் சக்யௌ, ரெண்டு பேரும் என்ன வீசுறேளா என்ன அப்படின்னு கேட்க, அதாவது அந்த இந்த விரகத்தினுடைய ஒரு இது அவளுக்கு தெரியறது இல்லையா? தாப ஆதிக்கியம் அவளிடத்துல இருக்கிறதுனால, அந்த தாபம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுனால வேற எந்த ஒரு விஷயத்தை பத்தியும் அவளுக்கு காக்னிஷன் இல்லை. இவா வீசுறாங்கிற ஒரு இதுவே இல்லை அவளுக்கு, ரெக்கக்னிஷனே இல்லை அவளுக்கு.
சக்யௌ விஷாதம் நாடயித்வா பரஸ்பரம் அவலோகயதா. இந்த விஷாதம்ங்கிறதெல்லாம் பரதநாட்டிய சாஸ்திரத்தை பொறுத்தவரையில் டெக்னிக்கல் டேர்ம் மாதிரி, அததுக்கு லட்சணம்ங்கிறத கொடுக்குறார். துக்கத்தோட ஒருத்தர பார்க்கறா அப்படிங்கிறார். விஷாதம் நாட்டயித்வாங்கிறச்சேயே தலைய ஒரு பக்கம் சாய்ச்சிண்டு, தலைய அசைக்கிறது இந்த பக்கமும் அந்த பக்கமும் சச்ச அப்படின்னு சொல்லி, கண்ணு வந்து ஒரு மாதிரி விரிஞ்சுண்டு, இந்த மாதிரி எல்லாம் நெத்தியில வந்து ஒரு சுருக்கம் வந்து, ரொம்ப கிளியரா அவர் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார் அந்த இத எப்படி நடிக்கணும், அந்த விஷாதம் துக்கம்ங்கிறத எப்படி நடிக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி நடிச்சுட்டு ஒருத்தர் ஒருத்தரை பாத்துக்கிறா. ஒருத்தர் ஒருத்தர்னா என்னடா, ஒரு ஒரு டவுட் அவளுக்கு, ஏன் இப்படி இவ இருக்கா அப்படிங்கறதுனால ஒருத்தர் ஒருத்தரை பாத்துக்கிறான். ராஜா பலவத் அஸ்வஸ்த ஷரீரா குந்தலா திருஷ்யதி. பலவத் அஸ்வஸ்த ஷரீரா, சுவாஸ்தியம் இல்லாத ஒரு ஷரீரம் கொண்டவளாக இருக்கா சகுந்தலா. சவிதர்க்கம் தத் கிம் அயம் ஆதபதோஷ சியாத் உத யதா மே மனசி வர்த்ததே இது வந்து சாபிலாஷம் நிர்வரண்ய. அதுவா கிருதம் சந்தேகேன. ஸோ முதல்ல வந்து அவருக்கு சந்தேகம், என்ன கிமயம் ஆதபதோஷா, இது வெயில்னால ஏற்பட்ட ஒரு தோஷமா, அல்லது யதாமே மனசி வர்த்ததே, இத்தனை நேரம் அவர் புலம்பினாரு, அதனால என்னுடைய மனசுல இருக்கிற இந்த விரகமும் அவளுடைய மனசுல இருக்கா, இதனாலயா அப்படின்னா, மன்மதனுடைய ஒரு தாபமா அல்லது ஆதபத்தினுடைய ஒரு தோஷமா. அப்புறம் சாபிலாஷம், ஒரு ஆசையோடு அப்படியே உத்து பார்த்து சொல்றார், அதவா கிருதம் சந்தேகேன. இதுல சந்தேகமே வேண்டாம், ஏன்னா ஒவ்வொரு இதுவும் பார்த்துட்டு சொல்றாரு, அந்த டிஸ்கிரைப் பண்றாரு என்னதுனால இந்த கன்க்ளூஷனுக்கு வர்றாருன்னு. சந்தேகம் தீந்துடுத்து அப்படின்னு சொல்ற ஸ்லோகம் அது. ஸ்தனன்யஸ்த உஷீரம், ஸ்தனன்யஸ்த உஷீரம் சிதிலத மிருணாலைக்க கவலயம், சாரி மிருணாலைக்க வலயம் பிரியாயா சாபாதம் கிமபி கமனீயம் வபுரிதம் சமஸ்தாப காமம் மனசிஜ நிதாக பிரசரயோகோ நது கிரீஷ்மஸ்யைவம் சுபக சுபகம் அபராத்தம் யுவதி. கிரீஷ்மஸ்ய ஏவம் சுபகம் ந, இந்த மாதிரி ஒரு அழகு வந்து வெயில்னால உண்டுபடுத்த முடியாது. எல்லா விதத்திலையும் மனசிஜ நிதாக பிரசரயோகோ சம காமம் சமஹா தாபஹ, மனசிஜ மன்மதனால ஏற்படக்கூடிய ஒரு தாபமும், நிதாக பிரசரயோகோ நிதாகன வெயில், வெயில்னால ஏற்படக்கூடிய ஒரு தாபமும், ரெண்டுமே ஓரளவுக்கு பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருந்தா கூட அழகுங்கிறது வெயில்னால ஏற்படாது, மன்மதனுடைய தாபத்தினால தான் ஏற்பட போகிறது. ஏன்னா வெயில்னால வந்து அப்படியே துவண்டு போய் வாடி போய் பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்கான்னு தானே சொல்லுவோம். மன்மதனுடைய வாடுதல்ங்கிறது ஒரு அழகை ஊட்டுறது அந்த பெண்ணுக்கு அப்படிங்கிறார். ஸ்தனன்யஸ்த உஷீரம் வபுரிதம், அந்த முதல்ல வந்து சரீரத்தை வர்ணிக்கிறார், அவளுடைய சகுந்தலாவனுடைய சரீரம் எப்படி இருக்குங்கிறத வர்ணிக்கிறார். பிரியாயாகா இதம் வபுகு, சகுந்தலாவனுடைய இந்த சரீரமானது கிமபி கமனீயம், ஏதோ ஒரு ஒரு அநிர்வச்சனீயமான ஒரு அழகு அவள் இடத்துல இருக்கு. இல்லை முதல்ல சொன்னார் இல்லையா, சரசிஜம் அனுவித்தம் சைவலேனாபி ரம்யம் மலினமபி ஹிமாம்சோர் லக்ஷ்மலக்ஷ்மின் தனோதி இயம் அதிக மனோஜ்ஞா வல்கலேனாபி தன்வி. அப்பேற்பட்ட ஒரு சரீரம் அது, வல்கலம் போட்டிருந்தப்போ கூட ஒரு அழகு அவள் இடத்துல, ஏதோ ஒரு அந்த பிரபாதரளம் ஒன்று சொல்லுவார், பிரபாதரளம் ஜோதிஹி வசுதாதலாத்து ந உதயதிங்கிறார். அப்பேற்பட்ட அழகு, அந்த அழகோட இருக்கு இந்த பூமியிலிருந்து வந்த ஒரு சரீரம் மாதிரி எனக்கு தோணலையேன்னு சொல்லுவார் துஷ்யந்தன் இல்லையா. ஏன்னா அப்சரஸ்திரீனுடைய ஒரு ஜென்மா அப்சரஸ்திரீட்டேந்து பிறந்தவள்னு கேட்டதுக்கு அப்புறம் சொல்றார் அதை. ஸோ பிரியாயாக இதம் வபுகு, சகுந்தலையினுடைய இந்த சரீரமானது, அந்த சரீரம் எப்படி இருக்கு, ஸ்தனன்யஸ்த உஷீரம், ஸ்தனங்கள்ல வைக்கப்பட்ட உஷீரம். உஷீரம்ங்கிறது ஒரு டைப் ஆஃப் கிராஸ், அதை வந்து அதுலேருந்து ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி, சந்தனம் மாதிரி பண்ணி அதை வந்து ஸ்தனங்களில் அப்ளை பண்ணிக்கிறது தாபம் குறையறதுக்காக. ஓகே, ஸோ ஸ்தனன்யஸ்த உஷீரம், ஸ்தனங்களில் வைக்கப்பட்ட அந்த உஷீரங்கிற ஒரு பேஸ்ட், அந்த குழம்பு. அதுக்கப்புறம் சிதிலித மிருணாள ஏக வலயம்,
கையில வந்து வளையல், மிருணால தாமரை தண்டுகள்னால வந்து ஒரு வளையம் போட்டுருக்கா, அந்த வளையம் அப்படியே சிதிலிதம். ஏன்னா தாமரை தண்டு வந்து எடுத்து அது கையில சுத்தி இருக்கிறச்சே, சரீரத்துல இருக்கக்கூடிய தாபத்தினால அந்த தாமரை தண்டு அப்படியே வாடி போயிடுது, அதனால சிதிலிதம் வெலவெலத்து போயிடுது. அண்ட் ஏக வளையம் ஸ்பெசிஃபிக்கா போட்டிருக்காரு, ஏன்னா ரெண்டு வளையம் போட்டா அந்த கை வந்து அவ்வளவு சாஃப்ட், அது வந்து ரெண்டாவது வளையலை வந்து தாங்க முடியாதான், ரெண்டு போட்டா அந்த கையில இருக்க முடியாது, அதனால வந்து ரொம்ப பாரமா இருக்கும் ரெண்டு போட்டா. ஸோ ஒரே ஒரு வளையம், ஸோ சிதிலித மிருணால ஏக வளையம், மிருணால தாமரை தண்டினால் செய்யப்பட்ட ஒரு வளையமானது அந்த வளை சிதிலிதம். அது அப்படியே ரொம்பவும் ஒரு வெலவெலத்து போய் வாடி போயிருந்தது. இருக்கக்கூடிய சாபாதம், சாபாதம்னா முழுமையா அப்படியே உபாதையோட இருக்கக்கூடிய சரீரம், பாதா கஷ்டம், ஆபாதம்னா ஆ சமந்தாத்து பாதா வர்த்ததே. ஸோ முழுமையா அவளுக்கு வந்து ஒரு ஒரு டார்மெண்ட் உடம்பு பூரா இருந்தது வச்சுக்கோயேன், இல்ல கை மலி மாத்திரம் வலிக்கிறது, கால் மாத்திரம், வெயில்ங்கிறச்சே நமக்கு வந்து வெறும் தலை மாத்திரம் சுடுமா இருக்கும், ஃபுல் உடம்பும் வந்து உனக்கு வந்து ஒரு உபாதையை ஏற்படுங்கிற அவசியம் இல்லையோ இல்லையோ. ஆனால் அதே இந்த வப்புஸ் எப்படி இருக்குன்னா, சாபாதம் முழுமையாக ஒரு உபாதையை கொண்டதாக இருந்த பொழுதிலும் பிரியாயாக வபுஹு, அந்த பிரியாங்கிற வேர்டே அங்கே சாபிப்பிராயம், பரிகர அலங்காரம், தனக்கு இஷ்டமானவள், அதனால தான் வந்து அவளுடைய சரீரத்தை வந்து ரொம்பவும் கமனீயம் அப்படியே கவர்ற மாதிரி இருக்குங்கிறத பார்க்கிறார் துஷ்யந்தர் அப்படிங்கிறதுக்காக சொல்றது இல்லை. சோ பிரியாயாக சகுந்தலையினுடைய இந்த வப்பு சரீரமானது எப்பேற்பட்ட சரீரம், ஸ்தனன்யஸ்த உஷீரம் சிதிலித மிருணால ஏக வலயம், வெலவெலத்து போய் இருக்கக்கூடிய அந்த தாமரை தண்டினாலான ஒரு வலயத்தை கொண்ட சாபாதம் முழுமையாக ஒரு டார்மெண்டட் பாடி, அப்படி இருக்கக்கூடிய சரீரம் கூட கிமபி கமனீயம், ஏதோ ஒரு ஒரு அழகு, அநிர்வச்சனீயமான ஒரு அழகு இருக்கு பத்தியோ இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் சமஹா. இப்போ இந்த ஒரு ஸ்தனன்யஸ்த உஷீரம் சிதிலித மிருணால ஏகவலயம் சாபாதம், இது எல்லாமே இஸ் காமன் டு போத் மனசிஜ நிதாக பிரசரயோகோ, மனசிஜ மன்மதன், நிதாக ஆதபம், வெயிலினாலான ஒரு சூடு, அந்த சூட்டுனால பிரசரயோகோ ஸ்ப்ரெட் ஆகிற, வெயில் காலத்தில் நிதாகங்கிறது கிரீஷ்ம ரிது, கிரீஷ்மத்தினாலையும் மன்மதனாலையும் பரப்பப்படுகின்ற ஒரு காமம், அது தாபகாங்கிறது இருக்கே சமம், ரெண்டும் ஒன்று காமம். ரைட்டு தான் நீ சொல்றது, ரெண்டுமே ஒரே மாதிரி ஒரு எஃபெக்டை தான் கிரியேட் பண்றது. ஆனாலும் யுவதிஷு அபராத்தம், பெண்களிடத்துல இந்த ஒரு தோஷம் தவறு செஞ்சிருக்கான் பாரு, கிரீஷ்மன்ங்கிறது கிரீஷ்மன் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு தவறு ஒன்று செஞ்சிருக்கு. சி போத் ஆஃப் தெம் ஆர் கிரியேட்டிங் ஏ ப்ராப்ளம் இன் தி லேடிஸ் ரைட், போத் மனசிஜாவா இருக்கட்டும் இல்லை கிரீஷ்ம ரித்துவா இருக்கட்டும், ரெண்டு பேருமே ஒரு அஃப்ளிக்ஷனை ஒன்று கிரியேட் பண்றான். அந்த டார்மெண்ட் என்ன ஆகிறது, கிரீஷ்மஸ்ய வெயில் காலத்தின் யுவதிஷு பெண்களிடத்தில் அபராத்தம் செய்த ஒரு தாபம் என்ற ஒரு தவறு இருக்கே, அந்த தவறானது நது ஏவம் சுபகம், இவ்வளவு அழகா இருக்கு இருக்காது, அது வந்து ஒரு சாமே இல்லாத மாதிரி ஆயிடுமே தவிர உனக்கு இந்த மாதிரி இவ்வளவு சாமிங்கா இருக்காது, இவ்வளவு அழகா அப்படி பாக்குறதுக்கு நல்லா இருக்காது. சோ அந்த கமனியதா இருக்காதுன்னு சொல்றாரா வப்புக்கு? ஆமா, அந்த கமனியத்துவம்ங்கிறது உனக்கு தெரியாது, இவ்வளவு அழகா இருக்கே அதுதானே எல்லாமே, அவர் வந்து அந்த கமனியத்துவத்தை கடைசியா வைக்கிறதுங்கிறது அதனால தானே சொல்றார் ஸ்லோகத்தை போடுறச்சேயே. சே ஸ்தனன்யஸ்த உஷீரம் சிதிலித மிருணாளைக வலயம் பிரியாயாக சாபாதம், இது வரைக்கும் உனக்கு வந்து ஒன்னா இருந்தாலும் கிமபி கமனீயம் இதம் வபுஹு, ஆனா அழகா இருக்கு இந்த வபுஸ் சரீரம், காமம் மனசிஜ நிதாக பிரசரயோகோ சமஹா தாபஹா. இட்ஸ் ட்ரூ தட் ரெண்டு பேரும் கிரியேட் பண்ற ஒரு தாபம்ங்கிறது ஒன்னா தான் இருக்கும், பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் அப்படின்னு அங்க வியத்திரேக அலங்காரம் அந்த ஒரு டிஃபரன்ஸை சொல்லி, மன்மதனுடைய ஒரு எஃபெக்ட் வந்து அந்த சரீரம் அழகா இருக்கு,
ஈவனுடைய எஃபெக்ட் அப்படி இருக்காது இல்லையா, புரியுறதா? ஸ்தனன்யஸ்தோஷீரம் சிதிலிதம் ரிணாலைக வலயம் பிரியாயா சாபாதம் கிமபி கமனீயம் வபுரிதம் சமஸ்தாபகா காமம் மனசிஜ நிதாக பிரசரயோகோ நது கிரீஷ்மஸ்யைவம் சுபகம் அபராத்தம் யுவதிஷு. இதுக்கப்புறம் அவ ரெண்டு பேரும் கன்வர்ஸ் பண்ண போறா சகுந்தலையோட. அப்போதான் வந்து சகுந்தலைகிட்ட இருக்கக்கூடிய அவளுடைய மனசு என்ன ஏதுங்கிறது தெரிய வரும். அதுக்கு வெயிட் பண்ணுவார் ஸோ தட் ஹீ கேன் என்டர் அட் த ரைட் மோமெண்ட் அண்ட் ஹாவ் ஹிஸ் டாக் இல்லையா.